வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டியர் பிரபஞ்சா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் நாம் ஏற்றக்கூடிய விளக்குகள் பற்றியும் அவற்றினால் நாம் அடைகின்ற நல்ல பலன்கள் பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அச்சங்கள் நீங்குவதற்கும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கும் நமது முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிசமான வழிபாட்டு முறை அப்படின்னா இந்த தீபம் ஏற்றி வழிபடும் முறைதாங்க. தொன்று தொட்டு நமது பூஜை அறையில் நம்ம எல்லாருமே பின்பற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு வழிமுறை அப்படின்னு சொன்னா, தீபம் ஏற்றி இறை வழிபாடை செய்யக்கூடிய அற்புதமான வழிபாடுங்க. தீப ஒளி இருக்கும் இடத்தில் தெய்வ அணுக்கள் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க. அதனால் விளக்கு ஏற்றும் பொழுது பின்வாசல் இருந்தால் அந்த கதவை வந்து சாத்திட்டு தான் நம்ம வந்து விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இப்போ கோவிலுக்கு போய் நம்ம விளக்கேற்றோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி விளக்கேற்றும் பொழுது மற்றவர்கள் ஏற்றி வைத்த விளக்கின் மூலமாக நமது விளக்கை ஏற்றக்கூடாதாங்க. தீப்பெட்டியின் மூலமாக தான் விளக்கை ஏற்ற வேண்டும். ஏற்றிய விளக்கிலிருந்து கற்பூரத்தையோ ஊதுபத்தியோயோ ஏற்றக்கூடாது. நெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இவை ஐந்தும் கலந்து ஊற்றி 48 நாட்கள் விளக்கேற்றி பூஜை செய்தால் தேவியின் அருளும் மந்திர சக்தியும் பரிபூர்ண லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தீபத்தில் உள்ள எண்ணெய் தான் எரிய வேண்டுமே தவிர திரி அல்ல. திரி எரிந்து கருகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி தீபத்தை அணைத்து விடுங்கள் அப்படின்ற வார்த்தையை எப்போவுமே சொல்லக்கூடாது. தீபத்தை குளிர விடுங்கள் அப்படின்னு தான் சொல்லணுங்க. அதே மாதிரி தீபத்தை குளிர விடும் கூடிய வேலையை எக்காரணம் கொண்டும் ஆண்கள் செய்யக்கூடாது, பெண்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க. வெள்ளிக்கிழமை தினத்தன்று குத்து விளக்கிற்கு சந்தன குங்குமம் பொட்டிட்டு பூசாத்தி, குங்குமம், புஷ்பம், மஞ்சள் அர்ச்சதை இவை எல்லாத்தையும் வைத்து பூஜை செய்யும் பொழுது குடும்பத்தில் சகல சௌபாகியங்களோடு அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் மிக விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வீட்டில் மாலையில் விளக்கை ஏற்றுவதற்கு முன்னதாகவே தான தர்மங்கள் செய்ய வேண்டியிருந்தால் செய்துவிட வேண்டுமாங்க. விளக்கை ஏற்றிய பிறகு தான தர்மங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க. நமது வீடுகளில் கோலம் போட்ட பிறகு விளக்கேற்றி தெய்வ வழிபாடை செய்த பிறகுதான் கோவில்களுக்கு செல்ல வேண்டும் என்பது ஐதீகங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க தகவல்கள் அனைத்தும் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.